ஆண்டாள் நாச்சியார் அருளி செய்த திருப்பாவையின் மூன்றாவது பாடலைத்தான் சிந்தனை செய்யவிருக்கின்றோம். முதலில் பாடலை பார்த்துவிட்டு பின்னர் அந்த பாடலின் விளக்கத்தை பார்க்கலாம். ஓங்கி உலகடந்த உத்தமன் பேர் பாடி நாங்கள் நம் பாவைக்கு சாற்றி நீராடினால் தீங்கின்றி நாடெல்லாம் திங்கள் மும்மாறி பெய்து ஓங்கு பெருஞ்சென்னல் ஊடு கயலுகள பூங்குவழை போதில் பொறிவண்டு கண்படுப்ப தேங்காதே புக்கிருந்து சீர்த்த முலை பற்றி வாங்கு குடம் நிறைக்கும் வள்ளல் பெரும் பசுக்கள் நீங்காத செல்வம் நிறைந்தேலோர் எம்பாவாய். ஆவணி திருவோணம் வாமன ஜெயந்தியாக வைணவர்களால் கொண்டாடப்படுகிறது. மகாவிஷ்ணுவின் தசாவதாரங்களில் வாமன அவதாரம் ஐந்தாவது. வாமனன் என்றால் குள்ள வடிவினன் என்பதுதான் பொருள். வாமன அவதாரத்தில் அந்தன சிறுவனாக ஒரு கையில் தாழம்பூ குடையுடனும் மற்றொரு கையில் கமண்டலத்தை பிடித்தும் அருள் பாலிக்கிறார் பகவான் விஷ்ணு. மகாபலி சக்கரவர்த்தியை ரட்சிக்க அவரின் புகழை உலகறிய செய்ய வாமனனாக அவதரித்தார் மகாவிஷ்ணு. மகாபலி சக்கரவர்த்தி மூவுலகையும் ஆடுவதற்காக யாகம் ஒன்றை செய்தார். அதை பார்த்து தேவர்களெல்லாம் பயந்து போனார்கள். விஷ்ணுவிடம் வேண்டி நின்றார்கள், அதித்தி காஷ்யப்பர் தம்பதியின் மகனாக வாமன அவதாரம் எடுத்தார் மகாவிஷ்ணு. மகாபலி நடத்திய யாகத்திற்கு வந்த வாமனன் மூன்றடி நிலத்தை தானமாக கொடு என்று கேட்டார். சுக்ராச்சாரியரின் சொல்லை கேட்காமல் மூன்றடி தானம் தர மகாபலியும் சம்மதித்தான். இறைவன் திரிவிக்ரமனாக உருவம் கொண்டு வானத்தை ஓரடியாகவும் பூமியை ஓரடியாகவும் அடைந்து மூன்றாவது அடியை மகாபலி சக்கரவர்த்தியின் தலையில் வைத்து அவனை பாதாள லோகத்திற்கு அரசனாக்கினார். திருவோணம் திருநாள் கொண்டாடப்படுவதற்கு காரணமும் இதுதான். நேர்மை தவறாத ஒரு இல்லறத்தான் தான் கொடுத்த வாக்கினை காப்பது மிகவும் அவசியம் அல்லவா? அவன் தன் நிலையிலிருந்து பிறளவே கூடாது. அசுரகுலத்தில் தோன்றியிருந்தாலும் மாமன்னர் மகாபலி அதை நிறைவேற்றினார். சிறுமியரே, நம் பரந்தாமன் வாமன அவதாரத்தில் மூன்றடிகளால் வெண்ணையும் மண்ணையும் அளந்து தன்னுடையதாக்கிக் கொண்ட உத்தமன் என்று பரந்தாமனின் பெருமையை கூறுகிறாள் ஆண்டாள் நாச்சியார். கூழானாலும் குடித்து குடி என்று கூறுவார்கள். கந்தையானாலும் கசக்கிக்கட்டு என்று சொல்வார்கள். குளிர்ந்த நீர் நம் உடலுக்கு வலிமையும் சுறுசுறுப்பும் தரும். எங்கு குடித்தாலும் நாம் குடிக்கும் நீர் கங்கை என கருதி குடிக்க வேண்டும். மாசி மகத்தன்று அதிகாலையில் நீராடி துளசியால் மகாவிஷ்ணுவை வழிபட்டால் வைகுண்டத்தில் இடம் கிடைக்கும் என்று சொல்வார்கள். குளிர்ந்த நீரில் குளிப்பதால் காலையில் முழு ஆற்றலுடன் சுறுசுறுப்பாக செயல்பட முடியும். பரந்தாமனின் சிறப்பை குறித்து பாடி நம் பாவிக்கு மலர்களை சாத்தி வழிபடுவதற்கு முன்னால் நாம் சென்று நீராடுவோம் வாருங்கள் என்று கன்னிப்பெண்களை அழைக்கிறாள் ஆண்டாள் நாச்சியார். தமிழ் மாதங்கள் அனைத்துமே இறைவனின் மாதம்தான். அதில் மிகவும் சிறந்தது மார்கழி மாதம், பெருமாளுக்கு உகந்த மாதம். இந்த மார்கழி மாதத்தில் நோன்பு இருந்து வழிபட்டால் நல்ல பலன்கள் கிடைக்கும். சொர்க்கத்தை அடையும் திருநாடான வைகுண்ட ஏகாதசி வருவதும் இந்த மார்கழி மாதத்தில் தான். மார்கழி என்றாலே விடியலில் எழுந்து வாசல் தெளித்து பூக்கோலமிட்டு ஊடுருவும் குளிரில் குளித்து சில்லந்த பனிக்காற்றில் வேகமாக நடந்து மனனமாக திருப்பாவை பாசுரங்களை பாடி திருக்கோவிலுக்கு சென்று அந்த பரந்தாமனை தரிசித்து தீர்த்த பிரசாதத்துடன் வீட்டிற்கு வருகிறோமே, இதுதான் எல்லோருக்கும் நினைவிற்கு வரும். பாவி நோன்பு என்றால் என்ன? கன்னி பெண்களுக்கான நோன்பு. தனக்கு மனதிற்கு பிடித்த ஒரு வாழ்க்கை துணை கிடைக்க வேண்டும் என்று கண்ணனை வேண்டி கன்னி பெண்கள் மேற்கொள்வதுதான் பாவை நோன்பு. பக்தியின் மிகுதியால் தன்னையும் ஆயர்ப்பாடியில் பிறந்த ஒரு பெண்ணாக பாவித்து தான் மிகவும் நேசித்த கடவுளான கண்ணனையே தன்னுடைய கணவனாக அடைய வேண்டி பாவை நோன்பு மேற்கொண்டு ஆண்டாள் பாடிய பாடல்கள்தான் திருப்பாவை. பாவை என்பது சங்க காலத்தில் பொம்மை என்ற பொருளில் வழக்கத்தில் இருந்தது. மகளிர் கடற்கரைக்கு சென்று அந்த மணலினால் பாவை செய்து அதற்கு பூ சூட்டி நோன்பு நோற்றார்கள். அதனால் தான் அதை பாவை நோன்பு என்று கூறுகிறோம். இந்த விரதம் இருப்பதால் உலகம் முழுவதும் மாதம் மும்முறை மழை பெய்து தண்ணீர் இல்லாத குறை தீர்ந்துவிடும். மழை காரணமாக வயல்களில் சென்னல் செழித்து வளரும்.
மீன்கள் வயலுக்குள் பாய்ந்தோடி மகிழும். குவளை மலர்களில் புள்ளிகளை உடைய வண்டுகள் தேன் குடிக்க வந்து கிறங்கி கிடக்குமாம். வள்ளல் போன்ற பசுக்கள் பாலை நிறைய தரும். என்றும் வற்றாத செல்வத்தை இந்த விரதம் தரும் என்பதுதான் எல்லோரின் நம்பிக்கை. இவ்விதம் கூறி இந்த பாடலை அழகாக நிறைவு செய்திருக்கிறார் ஆண்டாள் நாச்சியார். நன்றி.